தமிழ்நாட்டில் தனியார் சக்கர ஆலைகள் 24 இருந்தது, கூட்டுறவு சக்கர ஆலைகள் 16, பொதுத்துறை சக்கர ஆலைகள் 2, ஆக 42 சக்கர ஆலைகள் தமிழகத்திலே இருந்தது. 2011 தமிழ்நாட்டில் சக்கர ஆலைகள் மூலம் 23.5 லட்சம் டன் சர்க்கரை என்பது உற்பத்தியானது. இப்போ அது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு 10 லட்சம் டன் சர்க்கரை என்ற அளவுக்கு தான் உற்பத்தி ஆகிறது ஒரு ஆண்டுக்கு. இதற்கு அடிப்படையான காரணம், ஏற்கனவே இருந்த செயல்பட்டு கொண்டிருந்த சக்கர ஆலைகளில் கிட்டத்தட்ட 10 சக்கர ஆலைகள் இப்போ செயல்பாட்டிலே இல்லை. குறிப்பாக தனியார் சக்கர ஆலைகள் 10 சக்கர ஆலைகள் மூடப்பட்டு விட்டது. அதில் 8 சக்கர ஆலைகள் வாங்கிய கடனை வங்கிகளுக்கு கட்டாமல், விவசாயிகள் கொடுத்த கரும்புக்கான பணத்தை அவர்களுக்கும் கொடுக்காமல் ஆலையை மூடிவிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து தேசிய கடன் தீர்ப்பாயத்துக்கு போயிட்டாங்க. தேசிய கடன் தீர்ப்பாயம் 8 சக்கர ஆலைகளை விசாரித்துக் கொண்டு அதில் இப்போ 4 சக்கர ஆலைகள் மீது தீர்ப்பாயம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் திருமண்டகுடியில் இருக்கிற 6 சக்கர ஆலை, கடலூர் மாவட்டம் ஏ சித்தூரிலே இருக்கக்கூடிய 6 சக்கர ஆலை, இந்த 2 சக்கர ஆலையினுடைய உரிமையாளர் ராம் தியாகராஜன், அவருக்கு சொந்தமானதுதான் அம்பிகா சக்கர ஆலைகள். இந்த 4 சக்கர ஆலைகள் பேர்ல வங்கிகளில 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடனை வாங்கி கொண்டு அவர் கட்டல. குறிப்பா 6 சக்கர ஆலையில 1400 கோடி ரூபாய் கடனை வங்கிகளிலே பெற்றுக்கொண்டு, வங்கி ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பேருக்கு கடன் கொடுக்க முடியாதுங்கிற நேரத்துல விவசாயிகள் பெயர்ல ஒரு 131 கோடி ரூபாயை கடனாக வாங்கி கொண்டு ஆலை நிர்வாகம் பயன்படுத்தி கொண்டது. ஆலையை மூடிட்டு NCLTக்கு அவர்கள் போய்விட்டார். இந்த நிலையில் விவசாயிகளுடைய வங்கி கடனை ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு விவசாயிகளை கடன் வலையிலிருந்து விடுவிக்க வேண்டும், விவசாயிகளுக்கு சேர வேண்டிய கரும்பு பண பாக்கி முழுவதையும் வட்டியோடு செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி 2019 முதல் போராட்டத்தை நடத்தி வருது. இந்த நேரத்தில் தேசிய கடன் தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கி கால்ஸ் டிஸ்டிலரி லிமிடெட் நிறுவனம் ஒரு 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 சக்கர ஆலைகளை 145 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து விட்டதாக, வாங்கிவிட்டதாக அறிவித்து அவர்களுக்கு ஒப்புதல் கொடுத்து தேசிய கடன் தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இப்ப கால்ஸ் டிஸ்டிலரி நிறுவனம் ஆலையை தொடங்க வருகிற நேரத்தில் விவசாயிகளுக்கு தீர்க்கப்படாத இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு கரும்பு பணம் பாக்கி கொடுக்கணும், அவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடியாக வேண்டிய அவசியம் இருக்கு, இதையெல்லாம் நீங்க செட்டில் பண்ணாம மில்லுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மில்லு முன்னால கடந்த ஆண்டு நவம்பர் 30 தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் காத்திருக்கும் போராட்டத்தை தொடங்கினோம். அன்றைக்கு தொடங்கின அந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 255வது நாளாக தொடர் காத்திருக்கும் போராட்டம் திருமண்டகுடி 6 சக்கர ஆலை முன்பு கரும்பு விவசாயிகளால் நடத்தப்படும். அநேகமா தமிழகத்துடைய வரலாற்றில் இவ்வளவு நீடித்த போராட்டம் என்பது ஏறத்தாழ 9 மாதங்கள் ஒரு நீடித்த போராட்டம். குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுவும் குறிப்பாக டெல்டாவில் இருக்கிற கரும்பு விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக இவ்வளவு பெரிய நீடித்த போராட்டம் தமிழக வரலாற்றில் இதுக்கு முன்னால நடந்தது இல்லை. இப்ப இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, மாநில அரசு 8 முறை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. மே 8 தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போராடுகிற விவசாய பிரதிநிதிகளை அழைத்து வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் கூறுகிற போது நம்முடைய கருத்துக்களை பூரா கேட்டுக்கொண்டு 6 சக்கர ஆலையினுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டவருடைய பிரச்சனைக்கு மாநில அரசு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது விவசாயிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையில் சமீபத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த முன்னேற்றத்தின் பலன் என்னன்னு சொன்னா, நம்முடைய போராட்டத்தினுடைய விளைவு, ஆமா விவசாயிகள் வாங்கி இருக்கிற விவசாயிகள் பேர் வாங்கின கடன் நாங்க வாங்கின கடன் தான் என்று அவர்கள் எழுதி கொடுத்து ஆலை முதலாளி எழுதி கொடுத்து அந்த கடன் முடிக்க இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 115 கோடி ரூபாய் தள்ளுபடி ஆயிரு. அதே போல விவசாயிகள் கிட்ட, விவசாயிகள் பேங்க்ல கரும்புக்கு கடன் வாங்குவாங்க, விவசாயிகள் கிட்ட வாங்கின கடனை மில்லு பிடித்தம் செய்யும், பிடித்தம் செய்த பணத்தை மில்லு பேங்குக்கு கட்டணும். அந்த மாதிரி 2013-14 வரைக்கும் 4 காலம் விவசாயிகளின் கரும்புக்கான கடனை பிடித்தம் செய்து கொண்டு பேங்க் கட்டாம விட்டுருச்சு ஆலை நிர்வாகம். அது கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய். இதெல்லாம் ஒரு மோசடி. மோசடி செய்த அந்த ஆலை நிர்வாகத்தின் மேலே FIR இருக்கு. தஞ்சாவூர்லயும் FIR இருக்கு, கடலூரிலும் FIR. அந்த 36 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளை அந்த கடன் வலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு கடுமையான போராட்டத்தை இந்த காலம் முழுக்க நம்ம நடத்தி இருக்கிறோம். அப்படி நடத்துவதனுடைய விளைவு, அந்த கரும்பு பணம் இப்போ 2015-16, 16-17 விவசாயிகள் வாங்கிய அந்த
கடன் பாக்கியையும் செட்டில் பண்ணி இருக்கிறோம் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. எஃப்ஆர்பி கரும்புக்காக தீர்மானிக்கப்பட்ட விலை, அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை விவசாயிகளுக்கு தர வேண்டிய கரும்பு பண பாக்கி கிட்டத்தட்ட 100% நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று கால்ஸ் டிஸ்லரி நிறுவனம் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே போல ஊக்கத்தொகையாக 2013 2017 முடிய 4 காலம் அறவை செய்த 10 லட்சம் டன் கரும்புக்கு டன்னுக்கு 40 ரூபாய் வீதம் 4.5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று கால்ஸ் டிஸ்லரி நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை, நாங்கள் கோருவது கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தின்படி 1966 எஃப்ஆர்பிக்கு 15 நாளைக்கு உள் மேல கொடுக்கும் போது 15% வட்டியோட கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அந்த காலம் முழுக்க 1.5 கோடி ரூபாய் வட்டி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது சம்பந்தமா பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் இப்போ அந்த வட்டி என்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வரை அந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி இருக்கிறோம். சில நாட்களில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விடலாம் என்று இப்போ மாநில அரசு சொல்லியிருக்கு. ஆகவே தமிழக வரலாற்றில் கரும்பு விவசாயிகளுடைய ஆரூரான் சக்கர ஆலையினுடைய பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம் மாநில அளவில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆலை முன்பு 255 நாட்களாக தொடர் காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தித்தான் இன்றைக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. இப்ப இது போல இன்றைக்கு மேலும் 7 சக்கராலைகள் தேசிய கடன் தீர்ப்பாயத்துக்கு போயிருக்கு. அந்த சக்கராலைகள்ல அம்பிகா சுகர்ஸ், தரணி சுகர்ஸ், அருணாச்சலம் சக்கராலை, இதனுடைய பிரச்சனைகளும் தேசிய கடன் தீர்ப்பாயத்திலே இருக்கிறது. அங்கேயும் கடன் இருக்கிறது. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய கரும்பு பணம் பாக்கி இருக்கிறது. அந்த பிரச்சனைகளிலும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் தமிழ்நாடு விவசாய சங்கம் தொடர்ந்து தலையிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்திலேயும் இந்த வெளிச்சத்தில் வெற்றி காண வேண்டி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப பணிவோடு சொல்லிக் கொள்றேன்.